Hello friends, welcome back to my channel, namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மாதம் ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் earn பண்ணக்கூடிய ஒரு கிராமத்து தொழில் பத்தி தான் நான் சொல்லப் போறேன். கிராமத்துல பாத்தீங்க அப்படினா எக்கச்சக்கமான தொழில் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த தொழில் எடுத்து எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் மட்டும்தான் இல்லாம இருக்கு. சோ அந்த கைடன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படினா நீங்க சிட்டி சைடுக்கு ஜாப் தேடி வரணும் அப்படிங்கற அவசியமே கிடையாது. உங்களாலே உங்க ஊர்ல இருந்தே நிறைய விஷயங்கள் வந்து சிட்டி பேஸ்ட் பிசினஸ் பண்ண முடியும். நிறைய டாப் மோஸ்ட் பிசினஸ்லாம் பாத்தீங்க அப்படினா கிராம பகுதிகளில் இருக்குங்க. அதுல ஒன்னு தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் உங்ககிட்ட. சோ இது கிராம பகுதியில் மட்டும் தான் பண்ண முடியுமா, வேற இடத்துல பண்ண முடியாதானா, நீங்க சிட்டில இருக்கிறவங்களும் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, உங்க வீட்டுக்கு கீழே ஒரு 500% ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயும் நீங்க இதை பண்ணலாம். சோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கிழத்தி ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ரோஸ்டட் பீனட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்க்கடலை அப்படின்றது எப்பயுமே அதோடைய தேவை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது உணவு வகை சார்ந்தது அப்படின்றதுனால இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பேக்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எஃப்எஸ்ஐ அப்படின்ற ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கே 100 ரூபா தான் ஆகும் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி சேர்த்து கூட எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அந்த எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் ஆக ரினியூவல் அப்படின்றத பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி இயர். ஸோ அதனால தான் நான் சேர்த்தே கூட எடுத்துக்கலாம், நீங்கள் 5 இயர்ஸ்க்கு சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது ரா பீனட்ஸ், இதுக்கு மூலதரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான். வேர்க்கடலையோட வெரைட்டி பற்றி ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. வேர்க்கடலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரோஸ்டிங் மிஷின் அப்படின்னு ஒரு சின்ன அளவு மிஷின்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ், அதாவது நீங்கள் டன் கணக்கில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சைஸ் மிஷின் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய மிஷின் ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மிஷினரிஸ் தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக சின்ன லெவலில் பண்ணோம் அப்படின்னா இந்த பொறிக்கடலாம் வேர்க்கடலை வறுத்து அவங்க பேக்கெட்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் ஒரு குடிசை தொழிலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இப்போது இதோட ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். வேர்க்கடலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எண்ணெய் ஆட்டுறதுக்காக எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நிலக்கடலை வேறு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்துட்டு ரோஸ்டட் பண்ணி நார்மலாக சாப்பிட்றதுக்கு சட்னி யூஸ் பண்ணுறதுக்குன்னு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த நிலக்கடலை அப்படின்றது வேறு. நல்ல பெருசு பெருசாக மொட்டு மொட்டாக உங்களுக்கு இருக்கும் எண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் கடையில் போயிட்டு கேட்கும் போதே உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இது வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்காக கொடுக்குற கடலை, இது வந்து சாப்பிட்றதுக்காக வந்து சேல்ஸ் பண்ணுற கடலைன்னு அப்படி கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் எங்கேயாச்சும் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு விவரம் எதுவும் தெரியாமல் 50 kg bags 100 kg bags அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இறங்கிட்டதுக்கப்புறம் இது வந்து எண்ணெய் எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமாயிடும். சுவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சல்லுன் இருக்கும் எண்ணெய் எடுக்கிற கடலை. உங்களுக்கு நார்மலாக நம்ம வேர்க்கடலை வந்து சாப்பிட்ற கடலை பார்த்தீங்கன்னா சுவை கொஞ்சம் கூட்டலாக இருக்கும், அதே போல் சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து அது அதோடைய நீங்கள் அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது தாங்க. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்லேருந்து 220 ருபீஸ் வரைக்கும் ஆர்கானிக்கை பேஸ் பண்ணி போடுறாங்க. இப்போ நார்மலாக வந்து 160 ரூபா 165 ரூபா ரோஸ்டட் வேர்க்கடலை விற்கிறாங்க. சில கடைகளில் 180 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 200 ரூபா 300 ரூபா அப்படின்ற ரேஞ்சு கூட உங்களுக்கு நிலக்கடலை போகுது. ஆனால் அதெல்லாம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரலாக ஆர்கானிக் ப்ராசஸில் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி அதை சப்ளை பண்ணுறோம், அதனால் வந்து அந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்லேருந்து 220 ருபீஸ். இப்போ ரா பீனட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ருபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. 50 ரூபாலேருந்து 80 ரூபா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அதே போல் குவான்டிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். குவான்டிட்டி அப்படின்றது மினிமம் ஆர்டர் ஆஃப் குவான்டிட்டி. எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபுட் ப்ராடக்ட் எடுக்கிறதா இருந்தாலும் மினிமம் ஆர்டர் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ கிலோ 1000 கிலோ எடுக்கணும், 500 கிலோ எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேட் நாங்கள் கம்மியாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மினிமம் குவான்டிட்டி அவங்க கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு மூட்டையில் எடுக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதுதான் வந்து 50 ரூபாலேருந்து 80 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹோல்சேலில் கிடைக்கிற இந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோடைய ரோஸ்டிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் பர் kgக்கு வருங்க. இந்த மாதிரியான மிஷின்ஸில் உங்களுக்கு 1 டன் 2 டன் வரைக்குமே ஒரு நாளைக்கு உங்களால் ஈஸியாக ரோஸ்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜ் சைடில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது அதை போட்டு இந்த மிஷினை போட்டு நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம், அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டியா சின்ன சின்ன மிஷின்ஸே வந்துருச்சு. நம்ம சிட்டி சைடில்
ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் இடங்கள்லேயே வச்சு நம்ம வந்து வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த மிஷினோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா, 1,20,000 அந்த ரேட், அந்த மாதிரியான ரேட்ஸ் போகும். பட் 50-60,000 ருபீஸ்லேருந்தே ரோஸ்டிங் மிஷின் அப்படின்றது இருக்குங்க. இப்போது நீங்கள் ரோஸ்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஆவரேஜாக. இது வந்து இன்க்ளூடிங் உங்களோட லேபர், ஒரு லேபர் போட்டு அவங்க வந்து ரோஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் காஸ்டிங். பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ் உங்களுக்கு பேக்கிங்க்கு. ஸோ 70 ருபீஸ் உங்களுக்கு 1 கிலோ ரோஸ்டட் பண்ண நீங்கள் ஒரு பீனட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கிட்ட வரும். நீங்கள் இந்த 54 ரூபா அப்படின்ற கணக்கில் நீங்கள் ரா பீனட்ஸ், அதாவது உங்களுக்கு நிலக்கடலை, பச்சையான நிலக்கடலை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஹோல்சேலில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா ரீட்டெயில் ரேட்டை விட நம்ம எப்பயுமே கம்மியாக தான் கொடுப்போம். அப்போது ஒரு 130 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம 60 ருபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றத வைக்க முடியும். ஸோ 60 ருபீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 220 கிலோ ப்ரொடக்ஷன் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக பர் ஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே 13,000 ரூபா. அப்படி இல்லை நான் வந்து மிஷின் எதுவும் வாங்க விரும்பலை ஆனாலும் இந்த பிஸ்னஸ் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரோஸ்டிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இந்த காஃபி கொட்டை உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி அரைச்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான கிராமப்பகுதிகளில் ஒரு சில ஆலைகள் இருக்கும், மில் ரோஸ்டிங் மட்டும் பண்ணி கொடுக்கறது, இந்த உளுந்தை வந்து தோல் மட்டும் நீக்கி உங்களுக்கு ஹோல்சேலாக கொடுக்கறது, அவங்க பேக்கெட் பண்ணி வந்து உளுந்துகளை வந்து பேக் பண்ணிப்பாங்க, தோரம்பருப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு அவங்க பேக் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து மில்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல கொடுத்து ரோஸ்டிங் சார்ஜஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பேக்கிங் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஒரு கடைகளில் போடுற அளவுக்கு நீங்கள் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 கிராம் பேக்கெட், அப்புறம் 1/2 கிலோ பேக்கெட், 1 கிலோ பேக்கெட்ஸ் இந்த மாதிரி போடலாம். இதை தவிர்த்து ஹோட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஹோட்டல்ஸ்க்கு எதுக்காக சப்ளை பண்ணுவாங்கன்னா சட்னி அதெல்லாம் அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு வேர்க்கடலை தேவைப்படும், நிறைய டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அதே போல் இந்த பட்டாணி சுண்டல் இந்த மாதிரியான கடைகள் வந்து உப்புக்கடலை இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கடைகளுக்கு போடலாம். எல்லா விதமான கிராசரி ஷாப்ஸ், மளிகை கடைக்கு, சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு, ஆன்லைனில் இந்த மாதிரி எல்லா விதமான கமர்ஷியல் ஷாப்ஸ்க்கும் நீங்கள் போடலாம். உங்களோட ஓன் பிராண்ட் இனிஷியல்லே போட்டிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் உங்களால். அட்ராக்டிவ் கவர்ஸ் போடுங்க, கவர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரைஸ் நம்ம அதிகமானாலும் கொஞ்சம் கவர்ஸ் அட்ராக்டிவான கவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி டன் கணக்கிலலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மூலயமா போயிடுங்க, அவங்களுக்கு நிறைய வந்து கான்டாக்ட்ஸ் தெரியும். ஸோ அது மூலயமா அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஷாப்ஸு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்து உங்களால் ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணிட முடியும் ப்ராடக்ட்டை. இது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை மட்டும் இல்லாமல் உப்புக்கடலை பண்ணுறது, அதுக்கப்புறம் பொரி பேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான பேக்கிங் பண்ணுறதுக்கும் மிஷினரிஸ் ஒன்று தான், ரோஸ்டிங் பண்ணுறதும் ஒன்று தான். அந்த டெம்பரேச்சர் மட்டும் செட் பண்ணி எவ்வளோ மணி நேரத்தில் வந்துட்டு இதை ரோஸ்ட் ஆகும் அப்படின்றது மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர வேறு எதுவும் வந்து டிஃபர் ஆகாது. பீனட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் பீனட்ஸ் போகிறீங்க, அதாவது வேர்க்கடலையிலே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேர்க்கடலையில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பீனட் பட்டர் எப்படி வந்து தயாரிக்கிறதுன்றதை பாருங்கள். செக்கு எண்ணெய் இந்த மாதிரி வேர்க்கடலை வச்சியே நிறைய பை ப்ராடக்ட் பிஸ்னஸ் இருக்குது. வேர்க்கடலை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபி செய்யலாம், ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபி செய்யலாம், எண்ணெய் கொடுத்து எண்ணெய் எடுக்கலாம், அதுலேருந்து வர புண்ணாக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்காகவும் மாட்டு தீவனத்துக்காகவும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கூட பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். ஒரு இது உங்களுக்கு அடி வாங்கினாலும் இன்னொரு பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். பீனட் பட்டர்லாம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 700-800 ருபீஸ் விற்பாங்க, நல்ல குவாலிட்டியான பீனட் பட்டர்ஸ். ஸோ நீங்கள் வாங்குற விலைக்கும் நீங்கள் விற்கிற விலைக்கும் உங்களுக்கு 3-4 மடங்கு லாபம் வரைக்கும் கிடைக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக யோசிச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்